வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மாலினிஸ் தாபாவில் 10 நிமிஷத்தில் சுவையான ஆரோக்கியமான மாங்காய் அவல் உப்மா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாலும் சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி சட்டுன்னு கழுவி எடுத்துருந்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருந்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ 1/2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் வெட்டினது, கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 10 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. துருவின மாங்காய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/8 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 15 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ எடுத்து வச்சிருக்க அவலை அதோட சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி 1 வதக்கி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், ஆரோக்கியமான மாங்காய் அவல் உப்மா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.